மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு ஒரு நாளும் விலகாது. கர்த்தருடைய அநாதி கிருபை, அதிசயமான கிருபை எங்கள் வாழ்க்கையில இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்களை விட்டு விலகாத ஆண்டவர், நீர் யெகோவா நிஸ்ஸியாக இருக்கிறீர், வெற்றியை தருகிற தேவனாய் இருக்கிறீர், யெகோவா ராஃபாவாய் இருக்கிறீர், நல்ல சுகத்தை தருகிறவர், யெகோவா ரூபாவாக இருக்கிறீர், மெய்ப்பராக இருந்து எங்களை நடத்துகிறீர், எங்களை ஆசீர்வதி, உமை நம்புகிறோம், எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில்
ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை இந்த காலையிலே நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை நம்முடைய வேத தியானத்திற்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை உங்களுக்காக நாங்கள் வாசிக்க விரும்புகிறோம். ஃபார் அவர் மார்னிங் மெடிடேஷன் வி வுட் லைக் டு ரீட் ஃப்ரம் லூக்ஸ் காஸ்பிள் சாப்டர் 18 ஃபியூ வேர்சஸ் ஃப்ரம் தட் சாப்டர். முதலாவதாக முதல் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறோம். லூக்கா 18 அதிகாரம் முதல் வசனம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். And he spake a parable unto them to this end, that men ought always to pray and not to faint. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு உவமையை அவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து ஜபத்தை குறித்து மிகவும் ஆழமாக தம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் பரமபிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று அவர் போதித்து வந்தார். சோர்ந்து போகாமல் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் தம்முடைய வார்த்தையிலே வலியுறுத்துகிறார். இயேசு கிறிஸ்து ஜபத்தை குறித்து அவர் சொன்னாலும் அவர் அதை தம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தினார். வாட் எவர் ஜீசஸ் ஸ்போக் அபவுட் ப்ரேயர் He literally practiced in his life. Mark எழுதின சுவிசேஷம் 1:35 வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறோம். Mark's Gospel chapter 1 and verse 35. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார். And in the morning, rising up a great while before day, he went out and departed into a solitary place and there prayed. Jesus had a period of prayer, a place of prayer and a pattern of prayer. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே ஜபத்துக்கென்று ஒரு நேரமும் ஜபத்துக்கென்று ஒரு இடமும் ஜபத்துக்கென்று ஒரு வரைபடத்தையும் அவர் வாழ்க்கையிலே அவர் அனுபவித்து வந்தார். அதை தான் தம்முடைய சீஷர்களுக்கு பல உவமைகள் மூலமாக போதித்து வந்தார். சோர்ந்து போகாமல் நாம் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தினுடைய ஆவியை குறித்து பேசுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரண்டு காரியத்தை இந்த முதல் வசனத்திலே அவர் சொல்லுகிறார். He talks about a spirit for prayer and he talks about a spirit of prayer. ஜபத்திற்காக ஒரு ஆவி வேண்டும், ஜபத்திலே ஜப ஆவி நமக்கு அவசியம். அவர் இருட்டோட காலையிலே எழுந்து ஜபிக்கும்படியாக அவர் எழும்புவது that talks about a desire or a spirit for prayer. அவர் ஜபம் பண்ணினார் என்று சொல்லும் பொழுது எப்பொழுதும் ஜபம் பண்ணினார் என்று சொல்லும் பொழுது தட் டாக்ஸ் அபவுட் த ஸ்பிரிட் ஆஃப் ப்ரேயர். ஜபத்திற்காக ஒரு ஆவி வேண்டும், ஜப ஆவியும் நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. இந்த உவமையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநீதியுள்ள ஒரு நியாயாதியை பற்றியும் ஒரு விதவையை பற்றியும் அருமையாக அவருடைய சத்தியங்களை வெளிப்படையாக சொல்லுகிறார். நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும், நாம் ஜெபிக்கும் பொழுது என்ன காரியங்கள் உலகத்திலும் பரலோகத்திலும் நடக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். 3 வசனங்களை இந்த ஓமையிலிருந்து உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். ஜபத்திற்கும் இந்த 3 வசனத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு. Let us read verse 3. 3 வசனத்தை வாசிக்கிறோம். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள்.
அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். And there was a widow in that city, and she came unto him saying, Avenge me of mine adversary. ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன். இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி என்னை வந்து அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். Yet because this widow troubleth me, I will avenge her, lest by her continual coming she weary me. ஏழாம் வசனம், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? And shall not God avenge his own elect, which cry day and night unto him, though he bear long with them? மூன்றாம் வசனம், ஐந்தாம் வசனம், ஏழாம் வசனத்தை தமிழிலே நீங்கள் பார்க்கும் பொழுது நியாயம் செய்தல் என்ற வார்த்தை மூன்று முறை வருகிறது. விதவை எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாள். அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள் யோசிக்கிறான். ஏழாம் வசனத்திலே ஆண்டவராகிய தேவனும் நமக்கு நியாயம் செய்ய விரும்புகிறார். இந்த மூன்று நபர்களுடைய வழிகளை ஜபத்திலே நாம் அருமையாக காண்பிக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த விதவை எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறாள். அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி இவளுக்கு நான் நியாயம் செய்ய வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக அவர் இந்த விதவைக்காக நியாயம் செய்ய வேண்டும் என்று அவர் துடித்து கொண்டிருக்கிறார். பொதுவாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீதி நியாயங்கள் நடக்க வேண்டும். அதை தான் நாம் எதிர்பார்த்து வாழ்கிறோம். We would like to expect things to be done in a justifiable manner in our life, in the right manner in our life. இன்றைய காலையிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற சத்தியம் இதுதான். சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் உங்களுக்குள்ளாக இருக்கிற நியாயம் செய்கிற விருப்பமும் மற்றவர்கள் உங்களுக்கு நியாயம் செய்கிற விருப்பமும் ஆண்டவர் உங்களுக்காக நியாயம் செய்கிற காரியத்தையும் ஆண்டவராகிய தேவன் நமக்காக நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறார். When we don't faint and pray unto the Lord with a spirit of prayer, the Heavenly Father and the worldly people start executing justice in our life. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மூன்று பேர் நியாயம் செய்தல் என்ற வார்த்தையை சற்று தியானிக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது நமக்காக நடைபெறுகிற மூன்று ஜபத்தின் அம்சங்களை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். When we don't faint and continuously pray to the Lord, the Lord wants to do justice in our life. மூன்று விதத்திலே நம்முடைய ஜபங்கள் கிரியை செய்கின்றன. Let me enumerate those three important thoughts about what happens when you pray and what God does for us. முதலாவதாக, there is waiting in prayer. And number two, there is sometimes a wandering when we pray. And number three, there is wrestling in prayer. ஜெபிக்கும் பொழுது ஜபத்திலே காத்திருத்தல் அவசியமாயிருக்கிறது. இரண்டாவதாக, ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது அலைச்சலுள்ள காரியங்கள் நடைபெறுகின்றன. மூன்றாவதாக, போராடி ஜபிக்கும் ஜபங்களும் நடக்கின்றன. வேறு விதத்தில் அதை நாம் சொல்ல போனால், காத்திருத்தலின் ஜபம், இரண்டாவதாக அலைச்சலின் ஜபம், மூன்றாவதாக
போராடி ஜெபிக்கும் ஜெபம். இந்த விதவை ஸ்திரீ காத்திருக்கும் ஜெபத்திற்கு அடையாளமாக இருக்கிறார். இந்த அநீதியுள்ள நியாயாதிபதி நம்மை அலைச்சல் உண்டாக்கும் ஜெபத்திற்கு மாதிரியாக இருக்கிறார். ஆண்டவராகிய தேவனை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் நாம் போராடி ஜெபிக்கும் ஜெபத்திற்கு அவர் நமக்கு நியாயம் செய்கிறார். வெயிட்டிங் இன் ப்ரேயர், வாண்டரிங் இன் ப்ரேயர் அண்ட் ரெஸ்லிங் இன் ப்ரேயர். நாம் எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் பொழுது இந்த மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்து உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நியாயத்தை செய்கிறார். ஒவ்வொரு சிந்தனையாக நாம் தியானித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வோம். முதலாவதாக, எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது வி ஹாவ் டு கீப் வெயிட்டிங் இன் ப்ரேயர். மூன்றாம் வசனத்தை உங்களுக்காக நாங்கள் வாசிக்கிறோம். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். நாலாம் வசனம், வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதம் இருந்தது. And there was a widow in that city, and she came unto him, saying, Avenge me of mine adversary. And he would not for a while. But afterward he said within himself, Though I fear not God nor regard man. ஒரு விதவை, அவளுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது அநேக விதவைகளை குறித்து லூக்கா எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த விதவைக்கு வாழ்க்கையிலே ஒரு அநீதி ஏற்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு அநீதி என்பதை தெளிவாக வேதம் நமக்கு சொல்லவில்லை. ஆனால் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற ஒரு காரியம், இந்த விதவைக்கும் அவளுக்கு ஒரு எதிராளி இருக்கிறார். There is some problem, injustice between her and the enemy. அவளுக்கும் தன்னுடைய எதிராளிக்கும் இருக்கிற ஒரு காரியம், அந்த காரியத்திலே அவளுக்கு ஒரு நியாயம் கர்த்தர் செய்ய வேண்டும். ஆகவே அந்த பட்டணத்தில் இருக்கிற நீதிபதியிடம் தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறாள். வேதம் சொல்லுகிறது நாலாம் வசனத்தில், வெகு நாள் வரைக்கும். அப்படி என்றால் She is waiting and waiting and waiting for her supplication to be fulfilled. அதிக நாட்களாக இந்த விதவை காத்து கொண்டே இருக்கிறாள். அநேகருடைய வாழ்க்கையிலே ஜெபித்து ஜெபித்து காத்து கொண்டிருப்பது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகிறது. The greatest difficulty in anybody's life is waiting for something. இந்த விதவை வெகு நாட்கள் அந்த காரியத்திலே தனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டே இருக்கிறாள், காத்து கொண்டே இருக்கிறாள். சற்று நாம் இந்த ஜெபத்தின் காத்திருத்தலை நாம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Why does God, Heavenly Father, make a person to wait with his prayer supplication and his request? நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை தொடர்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது ஏன் கர்த்தர் நம்மை காத்திருக்க வைக்கிறார்? இதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவள் ஒவ்வொரு நாளும் அந்த நியாயாதிபதியை தேடி ஓடுகிறாள். மூன்று காரணத்தை வேதத்திலிருந்து, நாம் காத்திருத்தலின் காரணத்தை வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். நமக்கு எப்பொழுதும் வேத புத்தகம்தான் நமக்கு நம்முடைய கேள்விகளுக்கு தெளிவான பதிலை தருகின்றன. ஆண்டவரை நோக்கி நாம் செய்கிற ஜெப விண்ணப்பங்கள் மிகவும் வேதத்துக்கு உட்பட்டதாக இருக்கும் பொழுது God always operates on the word of God and fulfills according to heavenly principles. மூன்று காரணங்கள் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்மை அதிக நாட்கள் காத்திருக்க வைக்கலாம்.
There may be three reasons why we have to wait and wait in prayer. How are our requests that we pray to God? முதலாவதாக நம்முடைய ஜபங்கள் தெளிவில்லாமல் காணப்படலாம். இரண்டாவதாக நம்முடைய ஜபத்திலே அநீதியுள்ள காரியங்கள் காணப்படலாம். மூன்றாவதாக நம்முடைய ஜபத்திலே அவிசுவாசம் காணப்படலாம். மூன்று காரணங்கள். இந்த மூன்று காரணங்கள் ஒருவேளை நாம் அதிக நாட்கள் காத்திருக்க நம்மை வைக்கலாம். Undefined requests before God, unrighteous requests before God, and unbelieving requests before God. தெளிவில்லாத விண்ணப்பங்கள், அநீதியுள்ள விண்ணப்பங்கள், மூன்றாவதாக அவ்விசுவாசம் உள்ள விண்ணப்பங்கள். இந்த மூன்று காரியத்தையும் வேதத்தின் அடிப்படையிலிருந்து உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். யாக்கோபுவின் புத்தகம், த புக் ஆஃப் ஜேம்ஸ், யாக்கோபு எழுதின புத்தகம் 4:2 உங்களுக்காக நாங்கள் வாசிக்கிறோம். ஜேம்ஸ் சாப்டர் 4:2. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. He lust and have not. He kill and desire to have and cannot obtain. He fight and war, yet he have not, because he ask not. இந்த ரெண்டாம் வசனத்திலே அருமையாக யாக்கோபு நம்முடைய ஜப விண்ணப்பங்களை குறித்து எழுதுகிறார். சில நேரத்திலே ஒரு விண்ணப்பத்திற்காக இச்சிக்கிறோம், சில காரியங்களுக்காக பொறாமையினால் கேட்கிறோம், சில நேரத்திலே சண்டையும் யுத்தமும் பண்ணியும் அந்த விண்ணப்பங்களை கர்த்தருக்கு ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், Whenever you submit your prayer request to me, let it be very, very clear. When our prayer requests are undefined, தெளிவில்லாமல் குழப்பமடைந்து கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பதில் அளிக்க அவர் நம்மை காத்திருக்க வைக்கிறார். Until and unless we make our prayer request very, very clear to God, He makes us wait. ஒருவேளை இந்த விதவை தெளிவில்லாமல் ஜெபித்திருக்கலாம் என்று நாம் யோசிக்கலாம். இரண்டாவதாக அதே யாக்கோபு 4:3 வாசிக்கிறோம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்று கொள்ளாமல் இருக்கிறீர்கள். He ask and receive not because he ask amiss, that he may consume it upon your lust. தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுவது, நீதி நிமித்தம் இல்லாமல் விண்ணப்பம் பண்ணுவது, ஆண்டவருடைய சித்தத்தின்படி இல்லாமல் விண்ணப்பம் பண்ணுவது, unrighteous requests. We have to pray with clarity. We have to pray with His will. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக ஏன் ஜெபத்திலே காத்திருக்க அவசியம்? தெளிவில்லாத விண்ணப்பங்கள், undefined requests. இரண்டாவதாக unrighteous requests, கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறாக நாம் கேட்கும் பொழுது. மூன்றாவதாக யாக்கோபு 4:6 உங்களுக்காக வாசிக்கிறேன். ஜேம்ஸ் சாப்டர் 1:6. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். But let him ask in faith, nothing wavering. For he that wavereth is like a wave of the sea, driven with the wind and tossed. Let him ask in faith. சந்தேகப்படாமல் கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். Unbelieving requests. சில நேரத்தில் நாம் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது சிறு சிறு சந்தேகங்கள் காணப்படுகின்றன. ஏன்? அந்த விண்ணப்பத்தை குறித்து நம்மை நம்புகிறோம், கர்த்தர் மேல் சந்தேகப்படுகிறோம். ஆனால்
அவரை விசுவாசித்து நாம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜபத்திற்கு பதில் தருகிறார், நமக்கு நியாயம் செய்கிறார். குறிப்புக்கு நான் வர விரும்புகிறேன். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த விதவை காத்திருக்க ஒரு காலம் தேவைப்பட்டது. ஷீ ஹேட் டு வெயிட் ஃபார் சம் டைம். அவளுக்கு நியாயம் கிடைப்பதிலே அவள் காத்திருக்க வேண்டும். மூன்று காரணங்களை ஏன் கத்தர் ஒருவேளை நம்மை காத்திருக்க வைக்கிறார் என்று நாம் பார்த்தோம். அன்டிஃபைன்ட் ரிக்வெஸ்ட், தெளிவில்லாத விண்ணப்பங்கள், அன்ரைச்சியஸ் ரிக்வெஸ்ட், அநீதியுள்ள அவருடைய சித்தத்துக்கு மாறாம இருக்கிற விண்ணப்பங்கள். மூன்றாவதாக அன்பிலீவிங் ரிக்வெஸ்ட், விசுவாசம் இல்லாத நம்முடைய ஜப குறிப்புகள். இன்றைக்கு நம்முடைய ஜபத்திலே ஏன் நாம் ஆண்டவருக்காக அதிக நாட்கள் காத்திருக்கிறோம் என்பதை நாம் அலசி ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நமக்கு நியாயம் செய்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நாம் ஜெபிக்கும் பொழுது, சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் பொழுது நடக்கிற இரண்டாவது காரியம் ஐந்தாம் வசனம், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். Yet because this widow troubleth me, I will avenge her, lest by her continual coming she weary me. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். We call this wandering in prayer. ஜபத்திலே ஒரு அலைச்சல் காணப்படுகின்றன. இந்த விதை ஒவ்வொரு நாளும் அடிக்கடியாக இந்த அநீதியுள்ள நியாயாதிபதியை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறாள். ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒருவேளை போய் என்னுடைய காரியம் என்ன நடந்தது, வாட் ஹேப்பன்ட், ஷி வாஸ் பெஸ்டரிங் அண்ட் ஷி வாஸ் நேகிங் தட் அன்ஜஸ்ட் ஜட்ஜ். அவள் தொந்தரவு செய்து கொண்டே இருந்தாள். பாருங்கள், சில நேரத்திலே நாம் ஜபத்திலே காத்திருந்து 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 நாம் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது சில நேரத்திலே நியாயம் நமக்கு செய்கிறவர்கள் நிமித்தமாக நம்ம வாழ்க்கையிலே அலைச்சல் காணப்படுகின்றன. தி அன்ஜஸ்ட் ஜட்ஜ் இஸ் காசிங் எ வாண்டரிங் இன் த லைஃப் ஆஃப் திஸ் விடோ. இந்த விதவையை குறித்து நான்காம் ஐந்தாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது இந்த அநீதியுள்ள நியாயாதிபதி இவளை குறித்த மூன்று காரியங்களை அலைச்சலுக்குள்ளாக மாற்றினது. முதலாவதாக he had a lack of concern for her. அந்த விதவை குறித்த ஒரு கரிசனையும் இல்லாமல் அவன் இருக்கிறான். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. நான்காம் வசனத்தில் he did not have a concern for her. அந்த விதவைக்கு அவன் ஒரு காலம் அவன் கரிசனை உள்ளாதவனாக இருக்கிறான். இது நமக்கு அலைச்சலை உண்டாக்குகின்றன. நாலாம் வசனம் இரண்டாவது பாகம், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்து. திஸ் அன்ஜஸ்ட் ஜட்ஜ் டிட் நாட் ஃபியர் காட், டிட் நாட் ரெஸ்பெக்ட் மேன். தேவனுக்கும் பயப்படாதவன், மனிதர்களையும் மதிக்காதவன். லேக் ஆஃப் கன்விக்ஷன், அவன் இருதயத்தில் தேவ பயம் இல்லை. லேக் ஆஃப் கன்சர்ன் அண்ட் அ லேக் ஆஃப் கன்விக்ஷன். ஒரு விதவை கடினப்படுகிறாள், ஒரு விதவை கஷ்டப்படுகிறாள், ஒவ்வொரு நாளும் அவள் வந்து என்னிடத்தே நிற்கிறாள் என்ற ஒரு உறுத்துதலும் இல்லாத ஒரு நியாயாதிபதி. மூன்றாவதாக ஐந்தாம் வசனத்தில், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்தபடியால் இவள் அடிக்கடி வந்து. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். லேக் ஆஃப் கம்பேஷன், லேக் ஆஃப் கன்சர்ன், லேக் ஆஃப் கன்விக்ஷன் அண்ட் லேக் ஆஃப் கம்பேஷன். ஏன் அதை சொல்லுகிறேன், விதவை கஷ்டப்படுகிறாள் என்று நியாயம் செய்ய வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை. அவனுக்கு தொந்தரவு வருகிறது என்று எதையா ஒன்று செய்துவிட வேண்டும் என்று நினைக்கிறான். பாருங்கள், இந்த உலகத்திலே ஒரு காரியத்திற்காக விசேஷமாக விதவையாக தனியாக இருக்கிறவர்கள் அவர்கள் கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது உலகத்தில் இருக்கிறவர்கள் அவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும். ஆனால் உலகத்திலே நியாயம் செய்ய வேண்டிய இந்த நியாயாதிபதி அநீதியாக இருக்கிறான்.
He did not have any concern for her. He did not have a conviction about God in his heart, and he did not have any compassion on her. ஒரு மனதிருக்கமும் இல்லாதவன். அப்படி என்றால் எனக்கு பிரச்சனை வரக்கூடாது என்றுதான் ஒரு நன்மையை செய்ய விரும்புகிறான். அந்த விதவையனுடைய நிலைமையை புரிந்து கொள்ள அவன் மனதில்லை. அதை தான் நான் சொன்னேன், நமக்கு ஜபத்திலே காரியங்கள் நாம் காத்திருக்கும் பொழுது நம்மை அலைச்சலுக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். எஸ் மை பிலவட் பிரதர் அண்ட் சிஸ்டர், சோர்ந்து போவது எதனால் என்றால் மனிதர்கள் நமக்கு நியாயம் செய்யாத போது, காரியங்கள் நமக்கு நடக்காத போது, வி பிகம் சோ வாண்டரிங். ஜபத்திலே அலைச்சல் வந்து விடுகிறது. நாம் பல விதத்திலே நாம் புலம்ப ஆரம்பித்து விடுகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக நமக்கு ஒரு நம்பிக்கையை ஆண்டவராகிய தேவன் நமக்கு தர விரும்புகிறார். அதை தான் நாம் மூன்றாவது குறிப்பிலே நாம் பார்க்க போகிறோம். வி ஆர் கோயிங் டு ரீட் வேர்ஸ் 6 and verse 7. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:6-7 நாம் உங்களுக்காக வாசிக்க போகிறோம். 6 வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? And the Lord said, Hear what the unjust judge saith. And shall not God avenge his own elect, which cry day and night unto him, though he bear long with them? அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த மூன்றாவது பகுதியை ரெஸ்லிங் இன் பிரேயர் என்று நான் அழைக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஜபத்தை குறித்த உவமையிலே உலகத்தில் இருக்கிற நியாயாதிபதிக்கும் பரலோகத்திலே நம்முடைய பிதாவாகிய தேவன் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி என்பதையும் அவர் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இருக்கிற நியாயாதிபதி அக்கறையற்றவன், இந்த உலகத்தில் இருக்கிற நியாயம் செய்கிறவன், அவன் உந்துதல் இல்லாதவன், மூன்றாவதாக அவன் மனதுருக்கம் இல்லாதவனாக இருக்கிறான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? Why I call this wrestling in prayer? ஜபத்திலே போராடுதல் என்று ஏன் இதை சொல்கிறேன் என்றால், உலக மனிதன் நியாயம் செய்ய வேண்டும், ஆனால் பரலோகத்தில் இருக்கிற அந்த நியாயாதிபதி அந்த உலக மனிதனுக்கு ஒரு கட்டளையை பிறப்பிக்க வேண்டும். அப்பொழுது நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நன்றாக கவனியுங்கள், நமக்கு ஆசீர்வாதங்களும் நம்முடைய விண்ணப்பங்களும் உலக மனிதர்களிடந்து நமக்கு வர வேண்டும். ஆண்டவர் உலகத்திலே நியாயாதிபதிகளையும் நமக்கு மேலாக நம்முடைய உரிமையாளர்களையும் அதிகாரத்தை கொடுத்து கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்கள் நமக்கு அநீதி செய்யும் பொழுது, நாம் பரலோகத்திலே இருக்கிற நியாயாதிபதியை பார்த்து ஜெபிக்கும் பொழுது, அந்த நியாயாதிபதி அவர்களுக்கு கட்டளையிடும் பொழுது கர்த்தர் நமக்கு நீதி செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியங்கள் நடக்கும் பொழுதுதான் நாம் ஜபத்திலே இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். This is what we call as wrestling in prayer. போராடுதல் என்று சொல்வது ஒரு குறிப்பிட்ட நேரம் அல்ல, நைட் அண்ட் டே. இரவும் பகலும் அவரை நோக்கி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். இட் இஸ் நாட் ஒன்லி வெயிட்டிங் இன் ப்ரேயர், இட்ஸ் நாட் ஒன்லி வாண்டரிங் இன் ப்ரேயர், இட் இஸ் ஆல்சோ ரெஸ்லிங் இன் ப்ரேயர் தட் காட் வில் மூவ் ஆல் த மென் ஆஃப் த லேண்ட் டு டூ அ பிளெஸ்ஸிங் ஃபார் திஸ் விடோ. இந்த விதவைக்கு அவன் நியாயம் செய்ய வேண்டும். அவனை விட மேலே ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். அந்த நியாயாதிபதி பூலோகத்தில் இருக்கிற நியாயாதிபதிக்கு கட்டளையிடுவார்.
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹவு டு வி ரெசில் இன் ப்ரேயர், ரெண்டு குறிப்புகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எப்படி ஜபத்திலே இந்த 7 வசனத்திலே இரவும் பகலும் நாம் கூப்பிட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எழுத்தின் வண்ணமாக ஒரு நபரும் இரவும் பகலும் கூப்பிட்டு கொண்டே இருக்க முடியாது. வி கெனாட் பி ப்ரேயிங் அண்ட் ப்ரேயிங் 24 hours. ரோமர் 8:26 நீங்கள் வாசிக்கும் பொழுது, ரோமன்ஸ் சாப்டர் 8:26, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். The Spirit also helpeth our infirmities, for we know not what we should pray for as we ought. But the Spirit itself maketh intercession for us with groanings which cannot be uttered. நாம் இரவு பகலும் அவரோடு கூட போராடுவது சோர்ந்து போய்விடுவோம். We get so faint and we feel tired. But the Holy Spirit will help you. ஜபத்திலே முதலாவதாக வி நீட் டு ப்ரே வித் த ஹோலி கோஸ்ட். பரிசுத்த ஆவியானோரோடு கூட இணைந்து ஜபிக்கும் பொழுது இரவும் பகலும் நாம் ஜபிக்க முடியும். வேதம் சொல்கிறது, நாம் பலவீனமாக இருக்கிற சூழ்நிலையிலே நாம் எதை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது ஆவியானவர் வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்வார். அப்படி என்றால் பகலிலே நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோம், ஜெபிக்கிறோம், இரவிலே நீங்கள் உறங்கும் பொழுது உங்களுக்காக ஆவியானவர் உங்களுக்காக ஆண்டவரோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். இரவும் பகலும், பகலிலே நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், இரவிலே அவர் உங்களுக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தட் இஸ் கால்ட் ரெஸ்லிங் இன் ப்ரேயர். இரவிலே ஆவியானவர் உங்களுக்காக போராடிய பிறகு காலையிலே நாம் எழுந்து தொடர்ந்து போராட வேண்டும். மறுபடியும் நாம் உறங்க செல்லும் பொழுது ஆவியானவர் நமக்காக அவர் நமக்காக போராடுகிறார். இரண்டாவதாக, நாட் ஒன்லி த ஹோலி ஸ்பிரிட் ப்ரேஸ் ஃபார் அஸ், அவர் ப்ரேயர் ஆல்சோ இன் ஹிடன் லைஃப் இஸ் அக்செப்டபிள் டு காட். ரெசிலிங் இன் ப்ரேயர் வித் த ஹோலி ஸ்பிரிட், ரெசிலிங் இன் ப்ரேயர் வித் அ ஹிடன் லைஃப். மத்தேயு 6:6 இயேசு கிறிஸ்து நம்முடைய விண்ணப்பங்களை பிதாவினிடத்திலே ஏறெடுப்பதை குறித்து சொல்லுகிறார். உங்களுக்காக அதை வாசிக்கிறோம். மத்தேயு 6:6. நீயோ ஜபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். But thou, when thou prayest, enter into thy closet, and when thou hast shut thy door, pray to thy father which is in secret, and thy father which seeth in secret shall reward thee openly. Wrestling in prayer involves 2 aspects. ஜெபத்திலே போராடுது 2 அம்சங்களை காட்டுகிறது. முதலாவதாக ஆவியானவர் நமக்காக ஜெபிக்கிறார். இரண்டாவதாக அந்தரங்கத்திலே நாம் போய் பிதாவினிடத்திலே ஜெபிக்கும் பொழுது நாம் நம்முடைய கதவுகளையும் நம்முடைய அறைக்குள்ளாக பிரவேசித்து ஜெபிக்கும் பொழுது அந்தரங்கத்திலே உங்களை பார்க்கிற பிதா, த ஃபாதர் ஹூ சீஸ் யூ இன் சீக்ரெட், அந்தரங்கத்திலே உங்களை பார்க்கிற உங்களுடைய பிதா உங்களுக்கு வெளியரங்கமாக பதிலளிப்பார். அப்படி என்றால் உங்களுக்காக நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். He is the Father who does blessings openly for you. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 8 சொல்கிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:8, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். இதுதான் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். விதவை கர்த்தர் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாள்.
அநீதியிலே நியாயாதிபதி, நான் இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள் நினைக்கிறான். கர்த்தர் சொல்கிறார், சீக்கிரத்திலே உங்களுக்கு நான் நியாயம் செய்வேன். தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களுக்கு எந்தெந்த காரியத்திலே நியாயம் செய்ய வேண்டுமோ, நீங்கள் ஒருவேளை தனியாக இருக்கலாம், இந்த விதவையைப் போல உங்களுக்காக யாரும் பேசாமல், உங்களுக்காக ஒருவரும் இல்லாமல், ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். உங்களுடைய இருதயத்தின் ஜபத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். யூ ஹாவ் பீன் வெயிட்டிங், யூ ஹாவ் பீன் வாண்டரிங், அண்ட் யூ ஹாவ் பீன் ரெஸ்லிங் இன் ப்ரேயர். நீங்கள் ஜபத்திலே காத்திருந்து, ஜபத்திலே அலைச்சல் பெற்று, ஜபத்தின் மூலியமாக நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சீக்கிரத்திலே உங்களுக்கு அவர் நியாயம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த வசனங்களை நீங்கள் தியானித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே நாங்கள் வாழும் நாட்களில் உம்மோடு கூட எப்படி நாங்கள் பேச வேண்டும், எங்களுடைய காரியங்கள், எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற காரியங்களிலே, எங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களிலே, எங்களுடைய வேலையிலே உள்ள காரியங்களிலே, ஆண்டவராகிய தேவன் எங்களுக்காக நியாயம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அருமையான உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் தாமே சீக்கிரத்திலே நியாயம் செய்யும். கர்த்தாவே, உம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்புகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்திலே சீக்கிரமாக நீர் நியாயம் செய்யும்படியாக, இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, அவருடைய ஆசீர்வதியும் அவருடைய ஜப விண்ணப்பங்களை கர்த்தர் பரலோகத்தை திறந்து நீர் பதிலளிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோனிய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பாராக, ஆமேன். பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார்.